ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழ் ட்ரேடர் ஜோன் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப இனிப்பாகவும் இனிமையாகவும் ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 15/4/2019 திங்கக்கிழமையிலேருந்து 18/4/2019 வியாழக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இந்த வீக் மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் பகிர்ந்துக்கும் போது அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர் உள்ள அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளாக இந்த வீக்கை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, 3 நாள் தான் இந்த வாரம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் நடக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17th, ஸோ திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் ஸ்டாக் மார்க்கெட் உண்டு. அதுக்கப்புறம் 17th வந்து மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதன்கிழமை லீவு. அதுக்கப்புறம் 18th மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் 19th குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை விடுமுறை. ஸோ இந்த வாரம் திங்கள் செவ்வாய் வியாழன் 3 நாள் மட்டும்தான் ட்ரேடிங் இருக்குது. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கு அப்புறமா குளோபல் மார்க்கெட் 17th இருக்கும். ஸோ அதோட இம்பேக்ட் வியாழக்கிழமை மார்க்கெட்டில் நமக்கு தெரியும். ஸோ வெள்ளிக்கிழமை மணிக்கு ஓவராலாக வந்து நிறைய ஹாலிடேஸ் இருக்கிறதுனால, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கண்டினியூ லீவ் இருக்கிறதுனால, ஸோ இதோட மார்க்கெட் திங்கக்கிழமை எப்படி இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டான ஹை லெவல் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ண வேணாம். ஸோ இது வந்து இந்த வாரம் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 11,740 அப்படிங்கிற லெவலை தாண்டி வால்யூமோட மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 11,500 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவலை உடச்சி இன்னும் கீழே இறங்க போகுது அப்படிங்கிறது தான் சிம்பிளாக இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். ஃபைனலாக வந்து ஒரு புல்லை வந்து மார்க்கெட் இந்த வாரம் தக்க வச்சுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஒரு 8 வீக்ஸுக்கு அப்புறமா இந்த வாரம், ஒரு 8 டே கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னே சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜென்ரல் எலெக்ஷன், Q4 ஏர்னிங்ஸ், ஸோ நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகுது இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் TCS, ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டு இந்த வாரம் கண்டிப்பாக திங்கட்கிழமையிலேருந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான ஐடி கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அதாவது Q4 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதை வச்சு இந்த வாரம் நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். மொத்தம் 38 கம்பெனிஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இந்த வாரம் கொடுக்க போகிறாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், விப்ரோ, HDFC பேங்க், RBL பேங்க், மைண்ட்ரி, ICICI லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த பங்குகளோட Q4 ரிசல்ட்டை பொறுத்து இந்த பங்குகளையும் சரி, மேஜராக நிஃப்டிலையும் சரி பல மாற்றங்கள் வரலாம். அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நிஃப்டியோட லார்ஜ் கேப் வந்து ஒரு 93% க்ரோத் கொடுக்கும் இயர் ஆன் இயரில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு 236% வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம் இயர் ஆன் இயரில் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதையும் நம்ம கவனிக்கலாம். இந்த வாரம் டயக்னோஸ்டிக் செயின் மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் இந்த பங்கு வந்து IPO முடிஞ்சு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை லிஸ்ட் ஆகுது, இது கவனிக்கலாம். அடுத்து பாலிகேப் இந்தியா, இந்த பங்கு ஏப்ரல் 18 லிஸ்ட் ஆக போகுது. இது ரெண்டையுமே வந்து இந்த வாரம் புதுசாக லிஸ்ட் ஆக போகிற ஸ்டாக்ஸு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பார்த்தோன்னா, இந்த வாரமும் தொடர்ந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 4,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஏப்ரலில் 14,000 கோடிக்கு மேலேயும், ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஓவராலாக 62,000 கோடிக்கு மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சுருக்கிறது இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 15,000 கோடிக்கிட்ட
அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டொமஸ்டிக் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த வாரம் கண்டினியூவாக ஒரு ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நம்ம இந்திய பங்கு சந்தைக்கு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. அடுத்து இந்த வாரம் ரிசல்ட் கொடுக்க போகிற முக்கியமான சில கம்பெனின்னு பார்த்தோம்னா, துருவ் எஸ்டேட்ஸ், குஜராத் ஹோட்டல்ஸ், ஹேத்வே கேபிள், இன்டர்நேஷ்னல் டிராவல் ஹவுஸ், மேக் ஹோட்டல்ஸ், நெட்ஒர்க் 18 மீடியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஷாங்கி கார்பரேட் சர்வீசஸ், டாடா மெட்லைக்ஸ், டின்பிளேட் கம்பெனி, TRF லிமிடெட், T18 ப்ராட்காஸ்ட், இந்த நிறுவனங்கள் எல்லாம் திங்கக்கிழமை அவங்களோட Q4 ரிசல்ட்டை அலோன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபைவ் பைசா கேபிட்டல், ஆஸ்டாக் என்டர்பிரைசஸ், டென் நெட்ஒர்க், மாஸ்டாக் லிமிடெட், நார்த்தன் ப்ராஜெக்ட்ஸ், விப்ரோ, இந்த பங்குகள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. 17ஆம் தேதி பங்குச்சந்தை லீவு, அந்த நாள் மைண்ட்ரீ, கிறிசில், ஸ்ப்ளெண்டட் மெட்டல், ஸ்டாட்டா ஸ்டீல், BSL, அமால் லிமிட், டாடா ஸ்டீல், BSL, இந்த பங்குகள் எல்லாமே 17ஆம் தேதி ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பங்குகளோட ரிசல்ட்டோட இம்பேக்ட் 18ஆம் தேதி நமக்கு வரும். அமால் லிமிடெட், ஆந்திரப்பிரதேஷ் டேனர்ஸ், B2B சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், DCB பேங்க்கு, ICICI லம்பார்ட், ஜெயபிராட் மாருதி, மெஜஸ்டிக் ஆட்டோ லிமிடெட், RBL பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்பாஞ்ச் அயன், உத்தன், அதுக்கப்புறம் அலிகான் கேஸ்ட்ரி, டாடா காஃபி, உத்தம் வேல்யூ ஸ்டீல், HDFC, இந்த பங்குகள் எல்லாமே வந்து 19ஆம் தேதி அவங்களோட இதை கொடுக்க போகிற Q4 ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டில் தெரியும். மிடில் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்தது, சாரி, 19ஆம் தேதி லீவு நமக்கு. அடுத்து HDFC பேங்க்கும் இன்டாக் ரப்பரும் 20ஆம் தேதி அலௌன்ஸ் பண்ணுறாங்க, அதோட இம்பேக்ட் நமக்கு திங்கக்கிழமை கிடைக்கும். ஸோ இதெல்லாமே இந்த வாரம் Q4 ரிசல்ட்ஸில் கவனிக்க வேண்டிய பங்கு. மேக்ரோ டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, WPI இன்ஃப்ளேஷன் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா மார்ச் மாதத்தோடது April 15 திங்கக்கிழமை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மானிட்டரி பாலிசி மினிஸ்ட் வந்து அந்த MPC மீட்டிங் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து April 18 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ரிசர்வ் ஃபார் வீக் எண்டட் April 12 வில் பி அனௌன்ஸ்ட் ஆன் April 19. ஸோ April 19 அன்னையோட அனௌன்ஸ்மெண்ட்டு April 22 அன்னைக்கு தான் நமக்கு இம்பேக்ட் கொடுக்கும். இது நம்ம கவனிக்க வேண்டிய மேக்ரோ டேட்டாவில் முக்கியமான விஷயங்கள். டெக்னிக்கல் அவுட்லுக்காக பார்க்கணுன்னா, இந்த வாரம் ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. அடுத்தது 11,550, 11,760 அப்படிங்கிற ரேஞ்ச் போன்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது நமக்கு தெரியும். ஸோ 11,550 அப்படிங்கிற லெவலை தாண்டி 11,761 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை கொடுத்த மார்க்கெட் ஃப்ரெஷ் மூவ் கொடுத்து 11,888 அப்படிங்கிற லெவலை தாண்டுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலாஜிக்கலாக மார்க்கெட் வந்து 11,500 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பதிவு செஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கட் பண்ணுச்சுன்னா 11,420, அதை தொடர்ந்து 11,360 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கா டெக்னிக்கலா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எஃப்என்டோ கியூஸ்ல ஸ்டில் 11,500 11,500 புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு 12,000 to 11,800. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த வாரம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்ராம்பூர் சீனி மில்ஸில் ஒரு பைபேக் நடக்குது 16th April 2019 அன்னைக்கு. ஃபாஸ்கோ இந்தியா லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 16ஆம் தேதி. அடுத்து விஷுவீஸ் இந்தியா லிமிடெட் 7 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 16ஆம் தேதி. GNA ஆக்லஸ் லிமிடெட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங்கை 16th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துலீவ் டெவலப்பர்ஸ் லிமிடெட் பைக் பா கேப் ஷேர்ஸு 18ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் இதெல்லாம் தான். இதை தவிர முக்கியமான நியூஸ் வந்ததுன்னா அதை அன்னன்னைக்கு வீடியோவில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வாரம் முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, 15ஆம் தேதி ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் இயர் ஆன் இயர் டேட்டா வருது, 15ஆம் தேதி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா வருது, 19ஆம் தேதி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா வருது. இதெல்லாம் இந்தியாவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா. அமெரிக்காவில் 17ஆம் தேதி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும், 18ஆம் தேதி ரீட்டெயில் சேல்ஸும் வருது. யுனைடெட் கிங்டமில் இன்ஃப்ளேஷன் ரேட்டு 17ஆம் தேதிக்கான டேட்டா வருது. இது எல்லாமே இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸாக அமைஞ்சிருக்கு. பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்துக்கு 11,643 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டை வச்சு முதல் சப்போர்ட் லெவல் நமக்கு 11,558. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 11,473, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 11,412. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 11,419 முதல் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,795, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,857.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,938 அப்படிங்கிற லெவலில் 30,000 லெவலை கட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. 29,642 முதல் சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 29,345, தேர்ட் சப்போர்ட் 29,119, ரெசிஸ்டன்ஸ் 30,234, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,529, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,755. ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான முக்கியமான சில விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ பாசிட்டிவாக மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க 11,730 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி 11,500 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணிச்சுன்னா ஒரு டவுனை எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த வாரம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே இந்த வார ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வாரம் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் பார்க்குற படிக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதை நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியும் ப்ராஃபிட்டபிளும் சக்ஸஸ்ஃபுல்லும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஒன்ஸ் அகெயின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.